இன்றைய நிலையில் எங்களுடைய மீனவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், இந்த பொருளாதார கஷ்டத்தின் மத்தியிலும் மீனவர்கள் அன்றாட தொழிலையே இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான எந்தவித நிவாரணங்களும் இதுவரை வழங்கப்படவில்லை. இன்று எரிபொருள் விலை மிகவும் அதி உச்சத்தில் இருக்கிறதால எங்கட பகுதியில் இருந்து கடலுக்கு செல்கிறது என்றால் கிட்டத்தட்ட அவர்கள் 40-50 கிலோமீட்டர் பயணித்துத்தான் தங்களுடைய தொழிலை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதற்கு அவர்கள் செலவிடுகின்ற எரிபொருள் கிட்டத்தட்ட 60-100 லிட்டர் வரை செலவிடுகிறார்கள். இந்த தொழில்களுக்கு செல்லும் பொழுது தற்போதைய நிலையில் வந்து டிசம்பர் மாதத்திலிருந்து இன்று வரை இந்த காலநிலையும் மீனவர்களுக்கு எதிரான செயற்பாடாகவே இருக்கிறது. ஏனென்றால் தொழில்களுக்கு செல்லும் பொழுது அங்கே காற்று மழை போன்றவை ஏற்பட்டு கடலிலே கலக்குகள் ஏற்பட்டு மீன்களை தேடி பிடிப்பது மிகவும் சிரமத்துக்குள்ளாகி அவர்கள் வரும்பொழுது ஒவ்வொருவரும் மீனவர்களும் 50,000-60,000 பற்றுடனே வருகிறார்கள். எனவே இந்த நிலையிலே அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போவது மட்டுமல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டுகள் காலங்களில் கூட அவர்கள் இந்த பெருநாள்களை சிறப்பிக்க இயலாமல் மிகவும் வறுமைக்கு உள்பட்டு தங்களுடைய குடும்பங்களிலே எந்த பிள்ளைகளுக்கும் உடைகள் கூட எடுக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டுமென்றால் மண்ணெண்ணெய் எரிபொருளுக்குரிய விலையை மிகவும் குறைத்து முந்திய மாதிரி அவர்கள் அடித்து அதே விலைக்கு கொடுத்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும். அல்லது இவர்களுக்குரிய மாதாந்த மானியம் வழங்கப்பட வேண்டும். தற்போதைய நிலையில் நாட்டில் ஏற்படுகின்ற அந்த வறுமை ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த வறுமையை வைத்து பார்க்கும்போது மீனவர்கள் மிகவும் தங்களுடைய வாழ்வே பாதிக்கப்பட்டு பிள்ளைகளுடைய கல்வி போன்றவற்றை மேற்கொள்ள முடியாமல் பாடசாலைக்கு கூட பிள்ளைகள் உணவின்றி போகக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. குடும்பங்களிலே இந்த வறுமை காரணமாக வீண் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எனவே இவற்றை எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் சரி ஏனைய அரசியல்வாதிகளும் சரி உணர்ந்து மீனவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்வும் புது ஒளியும் உட்படுத்தக்கூடிய ஒரு நிவாரண உதவிகளை வழங்கி இவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க உதவி செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.